ரூபி, இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நான் கடைசியா இந்த வீட்டுல தங்க போற நாள்மா. சரி அபி, இந்த பாலை குடி. அபி சொல்லுங்கம்மா. குடு அபி, நான் திரும்பவும் கேக்குறேன்னு நினைக்காத. நீ கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு போய் தான் படிக்கணுமா, இங்கேயே இருக்கலாமே. என்னால நீ இல்லாம இருக்க முடியுமான்னு தெரியல அபி. அம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான், நான் ஹாஸ்டலுக்கு போய் தான் ஆகணும். என்னோட எதிர்காலத்தை பத்தி சிவா சார் யோசிக்கிறாரு, நீங்க ஏமா யோசிக்க மாட்டீங்க? பிளீஸ் மா, நீங்க என்கிட்ட கெஞ்சாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போகல, உங்க கூடவே இருக்கதான் நினைச்சுக்கோங்க. எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ நீங்க வாங்க, எனக்கு தோணும் போது நான் வரேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க வரேன்னு சொன்னேன், அப்புறம் என்னமா? எதுக்கு பழுறீங்க? அழக்கூடாது, ஜாலியா இருக்கணும்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்காக நீ இருப்பன்னு நினைச்சேன். கண்டிப்பா இருப்பம்மா, ஆனா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏன் அபி, ஏன் நீ இவ்ளோ மாறிட்ட? நான் மாறலம்மா, எப்பவும் போலதான் இருக்கேன். நான் இங்க இருந்தா எதுவும் நடக்காதுமா. ஒன்னு, நான் அப்பாவோட இருக்கணும், இல்லனா ஹாஸ்டல்ல இருக்கணும். எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி குடுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இன்னைக்கு நான் உங்களை கட்டி பிடிச்சு தூங்க போறேன். வாங்க வாங்க, எந்திரிங்க வாங்க. வாழ்க்கை வரமா பிறந்து நீ உயிரை உறவு காணையே, தாயாக வரமா கிடைச்ச நீ மகள பிறக்க முகில் இப்படி பேசுற பின்ன தானே முகில் போற, அபி முகில் இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அவனுக்கு வேண்டியாவது நீ இந்த வீட்லயே இருக்கலாமே. பெரிய மனுஷில நாம சொல்றதெல்லாம் கேப்பாளா? பிளீஸ் மேடம், நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு.
நான் விருப்பப்பட்டு தானே ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்றேன். ஆனா அம்மாவுக்கு இல்ல விருப்பம் இல்லையே. கிரி, இவங்கெல்லாம் பேசி பேசி அபியா இங்கேயே தங்க வச்சிருவாங்க போல இருக்க. அதுக்கு நான் விட்டதானே இப்ப பாரு. அட என்ன இவ என்ன இந்த வீட்டை விட்டு ஒரே அடியே போக போறேன்னு சொல்றா? இந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறா. அதுக்கு எதுக்கு ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அபி நல்லா திங்க் பண்ணி பாரு. முடிவ மாத்திக்க. நீ இங்க இரு. உனக்கு பிடிச்ச மாதிரியே இங்க இந்த வீட்ல இருக்கறவங்க நடந்து பாங்க. ஆமா அதுதான் கரெக்ட். நீ இங்க இரு அபி. ப்ளீஸ் அபி. அதா சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வந்துருவேல சுமு. அதெல்லாம் வேணா. நீ இங்க இரு. டேய் டேய் அவதா சாட்டர்டே சண்டே ஆனா வீட்டுக்கு வந்துருவேன் சொல்றல்ல. அப்புறம் என்ன? சிரிச்சிட்டே வழி அனுப்புங்க. சிவா டைம் ஆச்சு கூட்டிட்டு போய் விட்டுட்டு பாப்பா. சரிமா. அபி டைம் ஆச்சு கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் சார். போயிட்டு வர மேடம். வர சார். போ ஆனா வராத. சந்தோஷமா போயிட்டு வா. அங்க போய் ஒழுங்கா இருக்கணும். எந்த செட்டையும் பண்ண கூடாது. சனி ஞாயிறுல இங்க வந்துரு. தேங்க்ஸ் மேடம். நாங்க போய் எந்த தப்பு பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் மனசையும் நோக்கடிக்காம எந்த பிரச்சனையும் பண்ணாம என்னால எந்த சண்டையும் வராம உங்களை மாதிரியே நடந்துக்கிறேன் மேடம். தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ சச்சா அபி உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கூட நீ இந்த வீட்ல இருக்கணும்னா இருக்கலாம். ஓ விருப்பந்தா. போயிட்டு வர பாட்டி. போயிட்டு வாமா. போயிட்டு வர பாட்டி. சரிம்மா போயிட்டு வா. பத்திரம். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே மீனா மேடத்துக்கு. வேணா வேணா எதுவா இருந்தாலும் நீ எனக்கே போன் பண்ணி சொல்லு. சரிங்க பாட்டி. போயிட்டு வர அங்கிள். சரிம்மா உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். எங்களை மறந்துட மாட்டே. இல்ல அங்கிள் நான் எங்க போனாலும் இந்த வீட்டையும் இந்த வீட்டுல இருக்கவங்களையும் எப்பவும் மறக்க மாட்டேன். போயிட்டு வர ஆண்டி. முகில் பிளீஸ் இப்போ அவத்து பாய் சொல்லு. முகில் நான் ஹாஸ்டலுக்கு கிளம்பும் போது இப்படியா சோகமா இருக்கது? சரிங்க பிளீஸ். டேய் அவ தான் சொல்றான்ல சிரிச்சு தான் வழி அனுப்புங்களேடா. சார் போலாம் சார். வா.